ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ராஜா கிச்சன். ஈஸியான ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்கிறேன். இது மைதா மாவு அப்பம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மைதா மாவு அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு, முக்கால் கப்பு சுகரு, கால் கப்பு தேங்காய் பூ. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இந்த ஒரு கப்பு மைதா மாவையும் போட்டுக்கோங்க. முக்கால் கப்பு சுகர் போட்டுக்கோங்க. கால் கப்பு துருவிய தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு அரை கப்பு தண்ணி மட்டும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சுகர் இருக்கிறதுனால அது நல்லா கரைஞ்சி எக்ஸ்ட்ராவாக நமக்கு நல்லா லிக்விடாக ஆக்கி கொடுக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். அரை கப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. முதல்ல அரை கப்பு தண்ணி விட்டேன், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி திரும்ப கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணேன். கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில சமயம் சில மைதா மாவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும். தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். இப்போ 4 hours இது நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் எடுத்து இது பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் திருப்பி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதனால் பார்த்துக்கோங்க உங்கள் மாவு பதம். இப்போ ஒரு இருப்பச்சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. இந்த மாதிரி குழியாக உள்ள இருப்பச்சட்டியாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் மாவு எடுத்து உள்ளே போட்டு பாருங்கள். அது டக்குன்னு பொரிஞ்சு மேலே வந்துருச்சுன்னா சூடாயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி வச்சு மாவை கோரி உள்ளே விடுங்க. இந்த அப்பம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைடில் எல்லாம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா முறுகி நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அப்பத்துக்கு வந்து தண்ணி அளவு வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டான அளவு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா உள்ளே நீங்கள் மாவு விட்டோடனே எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 அப்பத்துக்கு இப்படி லைட்டாக அடியில் ஒட்டிக்கும், அதை மெதுவாக எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம விடுற அப்பம் எல்லாமே வந்து ரொம்ப கீழே போய் ஒட்டாமல் டக்குன்னு ஓரளவு மேலே எழும்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா வெளியில் பயங்கரமாக செவந்துடும், உள்ளே வந்து வேகாமல் மாவாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மட்டும் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஹீட்டை குறைச்சிட்டு அப்புறம் மாவை விடணும். இப்படியே மாற்றி மாற்றி பண்ணணும். ஒரு அப்பம் போட்டவுடனே அது கொஞ்சம் வெந்து மேலே வந்தோடனே ஒரு சைடு கரண்டிட்டு பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கரண்டி போட்டோன்னா 2 அப்பமாக வெந்து எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி 2 கரண்டியால் அமுக்கி எக்ஸ்ட்ரா எண்ணெயை வந்து நீங்கள் பிழிஞ்சிக்கவும் செய்யலாம். இப்போ மைதா மாவு அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 கப்பு மைதா மாவுக்கு 11 அப்பம் வந்துச்சு. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த மைதா மாவு அப்பம் வந்து பாருங்கள், இந்த ஓரம் ஃபுல்லாக எல்லாம் சர்க்கிளாக நல்லா வெந்து நல்லா முருகலாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெளியில் நல்லா இருக்குது முருகி, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.